जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकां तमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वयं चकारचण्डताण्डवं तनोतु नः शिव शिव। வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதையுடனா. இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல போறது கணேஷ். இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்கள்ல 12வது நாயன்மாரான அறிவட்டாய நாயனாரோட கதையை தான் பார்க்க போறோம். சோழ நாட்டுல இருக்க கனமங்கலம் அப்படின்ற ஊர்ல வேளாளர் மரபுல பிறந்தவர் தான் அறிவட்டாய நாயனார். இவர் ஒரு பெரிய சிவபக்தர். இறைவனுக்கு அற்புதமான உணவை அர்ப்பணிச்சுட்டு தான் இவர் சாப்பிடுவாரு. இறைவனுக்கு ஏனோ தானோ அப்படின்லாம் உணவை அர்ப்பணிக்க மாட்டாரு. இந்த குழம்புக்கு இந்த பொரியல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து அர்ப்பணிப்பாரு. நம்ம மத்த நாயன்மார்களோட கதையில பார்த்த மாதிரியே இறைவன் இவருக்கும் வறுமை என்னும் பதத்தை தராரு. ஆனாலும் இவரு இவரோட வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் வித்து வித்து இந்த தொண்டை செஞ்சிட்டே தான் இருக்காரு. அவர் வீட்டுல இருக்க பொருளும் தீர்ந்து போயிடுது. ஆனாலும் இவரு மனம் தளராம முதலாளியா இருந்த இவரு வேலைக்காரனா போயிட்டு வேலை செய்யறாரு. அதுல அவருக்கு சம்பளமா கிடைக்கிற நெல்மணிகள்ல இறைவனுக்கு அப்படின்னு ஒரு பெரும் பகுதியை எடுத்து வச்சுட்டு தான் தன்னோட வீட்டுக்கு எடுத்துப்பாரு. இப்படியே நாட்கள் கடக்க ஒரு நாள் இவருக்கு எங்க தேடியும் வேலையே கிடைக்கல. ஊர் முழுக்க தேடி பாக்குறாரு. கடைசியா ஒரே ஒரு இடத்துல நெல் இருக்கிற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அங்க போயிட்டு நெல் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அதுல கிடைச்ச அந்த தானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அதை வச்சு சாதம் செஞ்சிடறாங்க. ஆனா குழம்பு செய்யறதுக்கு அவங்க வீட்டுல எதுவுமே இல்ல. அப்பதான் அவங்க மனைவியார், பின்ன தோட்டத்துல கீரை விதைச்சிருக்கேன், அத கீரை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது, அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. அதை வச்சு கூட்டும் செய்யறாங்க. இந்த சாதம், கீரை, மாவாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் அவரோட மனைவியும் போறாங்க. இவர் காலையில சாப்பிடல, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உச்சி வெயில் மயக்கம், வேலை செஞ்சுட்டு வந்த மயக்கம் இதெல்லாம் சேர்த்துடு மாதிரி அவரோட கையில இருந்த சாதம் பொரியல் எல்லாம் கீழே கொட்டுக்குது. அறிவட்டாய நாயனார் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இறைவனுக்கு உணவு அர்ப்பணிக்க முடியாத நான் எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்னு அவர் கையில வச்சிருந்த அருவாள தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முற்படுறாரு. யாரோ அவரை தடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா உலகத்தையே காக்கிற சிவனடியார்களுக்கெல்லாம் அருள் பொழியிற சிவபெருமான். உணவை கீழே கொட்டினா என்ன, உன்னோட தூய்மையான பக்தியால அது வந்து என்ன சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்ன சிவபெருமான் அறிவட்ட நாயனாருக்கு அருள் பொழிஞ்சிட்டு மறைஞ்சிடுறாரு. இதோட அறிவட்ட நாயனாரோட கதை முடியுதுங்க. முதல் 11 நாயன்மார்களோட கதையை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.